வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கா நீங்க வந்து வீட்டில் சமைக்கிறது ஃபெஸ்டிவல் எல்லாமே போட்டுவாங்க, மாட்டை பத்தி மட்டுமே பதிவிட்டுட்டு வராதிங்க, எல்லாமே கலந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து மாட்டை பத்தி மட்டும் போடுங்கக்கா அப்படின்னு சிலர் இப்படி சொல்றீங்க, பலர் வந்து அப்படி சொல்றீங்க. எனக்கு எப்படி பண்றதுனே தெரியல. ஏன்னா மாட்டை பத்தி அப்படின்னும் பொழுது கண்டினியூவா நம்ம என்ன வீடியோ பண்றது அப்படின்னு ஒரு என்ன வீடியோ பண்றதுனே புரியல வேற, சரிங்களா? ஏன்னா மாட்டை பத்தி நீங்க ஏதாவது குவெஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பதில் கொடுத்துட்டு வரலாம். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே கலந்து கட்டி போடுங்கக்கா, அப்படியே ஒன்று மட்டுமே போட்டுட்டு வராதிங்க அப்படின்னு வேற இப்போ சிலர்லாம் சொல்லிட்டு வர்றதுனால தான் சரி ஓகே இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்க. வீட்டில் நடக்கிற சமையல், நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கேயாவது ஷாப்பிங் போனேன்னா அது, அடுத்தது வந்து மாடு வாங்க இல்லை கோழி வாங்க இந்த மாதிரி போனேன்னா அது, எல்லாமே வந்து கலந்து கட்டி போடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் விளாகெல்லாம் போட்டுட்டு வராங்க. ஏன்னா நம்ம விளாக்லாம் பார்த்துருப்பீங்க, மாட்டுக்கிட்ட வேலை பண்ணுறது, வீட்டு வேலை பண்ணுறது, இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து ஒரே மாட்டையே காட்டி காட்டி போடுறது உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன், நீங்கள் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ பதிவு செய்யலாம். சிலர் வந்து எல்லாமே கலந்து கொடுங்கக்கா வீடியோவா நல்லா இருக்கும் அப்படின்றீங்க, சிலர் வந்து மாட்டை மட்டுமே காட்டுங்கக்கா அப்படின்றீங்க. நான் ரிப்பீட்டடா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் தெளிவான பதில் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கருப்பு மாடு சனியா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. என்னை விட நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பரிசோதனை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு பதில் தரேன். ஏன்னா பால்லாம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு, இப்படியான பால்லாம் இல்லை, சுத்தமாக குறைஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் மாடு வந்து கொஞ்சம் நீரோட்டமாக சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். எனக்கு டைம் கிடைக்கல, காலையிலேருந்து பயங்கரமான பிஸி, அதனால தான் இப்போ தான் டைம் கிடைச்சிது, அதனால தான் இப்போ வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், கால்நடை சம்பந்தமாக மட்டும் பரவாயில்லையா, இல்லை விளாக்ஸ்லாம் வந்து கலந்து பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.